ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் சாரா எம்ப்ராய்டரி டுட்டோரியல். ஓகே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரேசிங் மெத்தட் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேன். நான் யூஸ்வலாக வந்து நிறையா வீடியோஸில் சொல்லுவேன் இல்லையா, ஒரே ஒரு மோட்டோ மட்டும் வந்து ட்ரேசிங் எடுத்துக்கோங்க, அதையே வச்சு வச்சு வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ எந்த மோட்டோ நீங்கள் நெக்கு சுற்றி போடுறதா இருந்தாலும் சரி, எந்த டிசைனாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு மோட்டோவை மட்டும் நீங்கள் ட்ரேசிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதையே வச்சு வச்சு ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். அண்ட் எல்லாமே ஒரே சைஸ் ஒரே ஷேப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சைடு ஃபுல் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக பீட் ஒர்க் வர மாதிரி, அண்ட் இந்த சைடு வந்து க்ராஸாக இப்படி நெக்கு க்ராஸாக பீட் ஒர்க் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் மோட்டோ வந்துட்டு இந்த டிசைன்ஸ் வந்து கஸ்டமர் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது ஒன் சைடு மட்டும் ஜும்கா ஜும்காவாக மேலே வந்து தொங்குற மாதிரி இருந்தது. நான் வந்து சாரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, சாரி கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. நான் வந்து அந்த ஜும்காக்கு பதிலாக இந்த மேங்கோ, அதாவது சாரி ஃபுல்லாகவே இந்த மேங்கோ மோட்டோ தான் சாரி ஃபுல்லாக இருக்குது. இதுதான் சாரியோட கலர். ஸோ சாரியோட கலரும் கஸ்டமர் அனுப்பியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாரியோட கலரும் வந்து லைட்டாக நம்மளுக்கு சின்னதாக பின் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஷேடு வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் சாரியோட பிக்சரும் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க. அண்ட் டிசைன் நான் சொன்ன மாதிரி சூஸ் பண்ண வந்து ஜும்கா மாதிரி சூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அந்த மேங்கோ மோட்டோ யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், பிகாஸ் சாரி ஃபுல்லாகவே மேங்கோ மோட்டோ தான் இருக்குது, பட் அதுக்கு ஜும்கா வந்து மேட்ச் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதே கான்செப்டில் வந்துட்டு நான் அந்த மேங்கோ மோட்டோவை மட்டும் மாற்றி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி நான் ட்ரா பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு மோட்டோ, இது வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து ட்ரா பண்ணேன். உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் சுத்தமாக வராது, எனக்கு ட்ராயிங்கே வந்து வராது அப்படின்னா, நீங்கள் அந்த சாரியை கஸ்டமர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த சாரியை போய் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண தெரியும்னா ஜஸ்ட் ரொம்ப ஈஸியான ஒரு மேங்கோ தான், நீங்கள் ட்ரா பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மேங்கோ மோட்டுவை வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கார்பன் ட்ரேசிங் பண்ணும்போது நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், கார்பன் ட்ரேசிங் வந்து அழிக்க முடியாது. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வேணும், கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, கஸ்டமர் இது வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து நான் கொஞ்சம் ஸ்ப்ரெட்டடாக போட்டிருக்கேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 மோட்டிவ்ஸ், 5 மோட்டிவ்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 8 அந்த மாதிரி நம்ம போடலாம், இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நம்ம போடலாம், இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஹெவி லுக் இருக்கும். ஸோ கஸ்டமர் பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் ஸ்ப்ரெட்டடாக போட்டிருக்கேன், பட் இதுவே வந்து பார்க்க உங்களுக்கு லுக்காக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரேசிங் நம்ம ஒரே ஒரு மோட்டோ ட்ரேசிங் எடுத்துருக்கோம்ல, ஸோ அதை எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ கரெக்டாக அந்த ஸ்பேசிங் பார்த்து வச்சுட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் பேப்பர். ஸோ நான் வரைஞ்சது பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே தெரியுது. ஸோ கார்பன் பேப்பரை வந்துட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ கரெக்டாக அந்த ஸ்பேஸ்க்கு வச்சுட்டு நம்ம கார்பன் பேப்பரை பின்னாடி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன மோட்டோ தான் அப்படிங்கிறதுனால நம்ம பின் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. இல்லை எனக்கு வந்து நகர்ந்துகிட்டே இருக்குது, என்னால் கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்னா இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பெல் பென் மார்க் பின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கார்பன் பேப்பர் எடுத்துருங்க. அண்ட் ட்ரா பண்ணும்போது நல்லா அழுத்தி ட்ரா பண்ணுங்கள். அண்ட் நல்ல கார்பன் ஷீட்டாக வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து அந்த ஸ்ப்ரெட் இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும், அதுக்கப்புறம் அதை இரேஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான கார்பன் ஷீட்டாக வாங்கிக்கோங்க. அண்ட் ட்ரே ஷீட்டில் வச்சுட்டு பின்னாடி கார்பன் ஷீட் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் அழுத்தி வரைஞ்சிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேசிங் வந்து நம்மளுக்கு ஈஸியாக பின்னாடி விழுந்துடும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து அந்த ட்ரேஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நான் எந்தெந்த ஸ்பேஸ்க்கு வேணுமோ நான் வச்சு இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். ஸோ இது நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கில் ஒரே ஒரு மோட்டு வர மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் ஸ்லீவ்ஸில் வந்துட்டு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்டர் நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்களா, இல்லை பார்டர் பிளெயினாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் மோட்டிவ் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் பார்டர் தான் ஹைலைட் பண்ண போகிறேன். இது ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ், அதாவது இது வந்து நம்ம ஒரு சைடு நெக்கு சுற்றி போடுறோம், இதே இந்த மாதிரி கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் இந்த கட் இல்லாமல் நார்மலாக யூனிக், அண்ட் இதை வந்து இந்த சைடும் வர மாதிரி ஃபுல் ப்ளவுஸ்க்குமே புட்டா புட்டா மாதிரி நீங்கள் போடணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த இதே ட்ரேசிங் தான் நீங்கள் அப்படியே எல்லா சைடும் வச்சு நீங்கள் போடலாம். இல்லை நெக்கை சுற்றி குட்டி குட்டி டிசைன்ஸாக போடுறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு ட்ரேசிங் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதே நீங்கள் நெக்கை சுற்றி புட்டா மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒரே ஒரு குட்டி ட்ரேசிங் தான் நம்ம பண்ணுவோம், அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா ஃபுல் நெக் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபுல் நெக்குமே நீங்கள் ட்ரா பண்ணணும் அவசியம் இல்லை, அந்த ஒரு சின்ன மோட்டிவ் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணால் போதும், அதை வச்சு வச்சு நீங்கள் ஃபுல் நெக்குக்கு ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து நான் இந்த ஒரு ஒன் சைடு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒன் சைடு இந்த மோட்டிவ்ஸ்லாம் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டி டைமண்டை வந்து ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கார்பன் ட்ரேசிங் வச்சு ஈஸியாக ஒரு மோட்டிவ் டிசைன் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இல்லை இந்த மாதிரி புட்டா புட்டாவாக வேண்டாம், ஒரே ஒரு பெரிய மேங்கோ மட்டும் இல்லைனா அந்த மாதிரி பண்ணுறீங்க, இல்லை ஒரு பீகாக் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் இதே மாதிரி ஒரு பீகாக் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து கார்பன் ட்ரேசிங் எடுக்கலாம், ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.